ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணிக்கெலாம் என்னோடய டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதுக்காக கடகடன்னு எழுந்திரிச்சு எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சிம்பிள் தான். இன்றைக்கி சாதம் வச்சுட்டு சாம்பார், முருங்கைக்காய், அப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்கு கொடுத்து விடுறதுக்காக இன்றைக்கி வந்துட்டு வேர்க்கடலை. ஸோ முத நாள் நைட்டே வேர்க்கடலை ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு 8 விசில் விட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அதே குக்கரில் வந்துட்டு வேர்க்கடலை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுலேயே வந்துட்டு பருப்பு வேக வச்சுட்டு அதில் வந்துட்டு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் எங்களுக்காக உருளைக்கிழங்கும் எங்கள் பாப்பாவுக்காக போட்டு சாம்பார் சிம்பிளாக பண்ணிட்டேன். ஸோ காலையிலேக்கும் மதியத்துக்கும் சேர்த்தே தான் இந்த சாப்பாடு. ஏன்னா நாங்களுமே வேலைக்கு போகிறனால என்னால் டிஃபன் செஞ்சு அதுக்கப்புறம் லஞ்சும் ரெடி பண்ணணும்னா அது ரொம்ப டிலே ஆயிரும். அதனால் நான் அதெல்லாம் ரெடி பண்ண மாட்டேன். என்றைக்காவது ஃப்ரீ டைமில் மட்டும்தான் நான் வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ணுவேன். ஸோ நேற்றே பார்த்திங்கன்னா மாமா வந்துட்டு இன்றைக்கி நைட்டுக்கு இட்லி வேணும்னு கேட்டனால நேற்று நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அரிசி வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ சாம்பார் பொச்சுட்டே இருக்க கேப்பில் வந்துட்டு கிரைண்டர்லேயும் அரிசி போட்டோன்னா ரெடி ஆகிடுன்றக்காக அந்த வேலையும் சைட் பை சைடாக பண்ணிட்டேன். இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரேஷன் ரசியில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட ரேஷியோ. காப்பிடி அரை உலக்கு அரிசிக்கு 150 உளுந்து 2 ஸ்பூன் வெந்தயம், அதுதான் என்னோடய மெஷர்மெண்ட். ஸோ இட்லி சூப்பராகவே வருங்க. சைட் பை சைடாக ஸ்நாக்கையும் பாப்பாக்கும் சரி, அப்புறம் வந்துட்டு இன்னொரு பாக்ஸில் எங்களுக்கு. ஸோ நாங்களும் ஒரு 11 o'clock போல் இந்த இதை எடுத்துக்கிடுவோம். எப்போ இந்த வேர்க்கடலை வச்சாலும் சரி, எங்கள் மாமா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். வேர்க்கடலை ரெடியானதும் போதும், இப்போ முதல் வேலையாக பல வேலைக்கு வந்து பாதியே காலி பண்ணிவிடுவார். ஸோ அப்படி தான் எங்களோட ரொட்டீன் எப்போதுமே இருக்கும். எங்கள் மாமா வந்துட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லலாம், ஃபேவரட் ஃபுட்டு அவருக்கு. ஸோ எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சாச்சு. சைட் பை சைடாக எங்கள் பாப்பா பார்த்தீங்களா, அவளே அவளோட வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக் பாக்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா 8:40 ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பாப்பா போய் ஸ்கூலில் விட்டுட்டு நாங்களும் எங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாய். இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.